Boomer, T-shirt and masks for men. நேயர்களே, இன்றைக்கு நான் அமெரிக்காவின் பேரழகிய மர்லின் மன்றோவை பற்றியும் நம் நாட்டின் நடிகர் திலகம் சாவித்திரியை பற்றியும் பேச இருக்கிறேன். அவர்களுடைய பர்சனல் விஷயத்தில் நான் எப்போவுமே பேச மாட்டேன். அது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட உரிமை, அதை பேசவே கூடாது. நான் அப்படி பேசுகிறவே இல்லை. அதே நேரம் ஒரு அனுதாபம், இப்படி ஒரு குறையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்களேன்னு ஒரு அனுதாபத்தோடு நான் பேச இருக்கிறேன். மற்ற குற்றம் குறையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்பிப்பின் என் குற்றமாகும் இறைக்கு என்று வள்ளுவன் வாய்மை சொல்கிறது. நீ பிறர் குற்றத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கே, உன் குற்றத்தை ஒன்று புரியலையே, அதை முதல் நீக்குங்கிறான் யார்? வள்ளுவன். அதெல்லாம் உணர்ந்து தான் நான் பிறருடைய குற்றம் குறைகளை சொல்ல மாட்டேன். ஒரு அனுதாபத்தின் பேரில் இப்படியெல்லாம் போய்விட்டார்களே என்று தான் நான் பேசியிருக்கிறேன். முதலில் மர்லின் மன்றோவை பற்றி பேசிவிட்டு அடுத்து நடிகர் திலகத்தின் சவுத்திரையை பற்றி பேசுகிறேன். மர்லின் மன்றோ எப்படின்னா, அமெரிக்காவில் அவங்க தாயார் ஃபிலிம் சுற்று வேலையாக, அந்த ஃபிலிம் சுற்றுவில் எத்தனையோ இருக்கோ அது எந்த வேலையும் நமக்கு தெரியாது, வாழ்க்கை வரலாத போட்டிருக்கா, ஃபிலிம் சுற்று வேலையில் இருக்காங்க. அவங்களுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஒரு ஆசை. யாருக்கு? மர்லின் மன்றோவுடைய அம்மாவுக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கண்ணாடி பின்னாலுன்னு பல விதமான போஸுகளை அவங்களாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களாம். யார்? மர்லின் மன்றோவுடைய அம்மா. இதை மர்லின் மன்றம் பார்த்துக்கிட்டே இருக்கா, என்ன அம்மா இந்த மாதிரிலாம் போஸ் கொடுக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் அம்மா வேலைக்கு போனப்போ ஒருத்தி தான், யார்? மர்லின் மன்றம். வெளியே வந்து அங்கங்கே வேடிக்கை பார்க்குறதுல இல்லை ஏதோ பொழுதுபோக்குறதுக்காக போவாங்கல்ல, அப்படி தான் போய்கிட்டு இருந்திருக்கு. யார்? மர்லின் மன்றம். அப்படி போகும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து, ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃபருக்குன்னு ஒரு கண் இருக்குது தெரியுமா? நம்மளுக்கெல்லாம் ரெண்டு கண்ணுனா ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து 1000 கண் இருக்குது. அவங்க ஆங்கிலே தனி பார்த்து, இந்த பொண்ணு ஒரு மாதிரி நல்லா தானே இருக்குது அப்படின்னு, ப்ளீஸ் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கான். அடே, நம்ம ஃபோட்டோ எடுக்கிறத கூட ஒரு ஆள் வந்துட்டானே, பரவாயில்லையே அப்படின்ட்டு அவங்க அம்மா அப்படி கண்ணாடியில் போஸ் கொடுத்துச்சு. அதே மாதிரி இந்த பொண்ணு மாறி மாறி மாறி, யார்? மர்லின். போஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குது மர்லின் பண்ணுறோம். நிறைய எடுத்துட்டான், எடுத்து பத்திரிகைகளுக்கு போட்டுட்டான். போட்டால் எங்கே பார்த்தாலும் எல்லா பத்திரிகைகளையும் மர்லின் மன்றோடைய ஃபோட்டோ முதல்ல வருது. பார்த்தா யாரா இது புதுமுகமாக இருக்குது, புதுமுகமாக இருக்குன்னு தயாரிப்பாளர்களும் டைரக்டர்களும் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேஆர் விஜயா கூட அப்படித்தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. கேஆர் விஜயா இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பத்திரிகையில் பத்திரிக்கூடிய முகப்பில் அட்டப்படம் அதில் போட்டு விட்டாங்க. யார்? கேஆர் விஜயாவை. இதை பார்த்த கே எஸ் கோபாலகிருஷ்ணன், யாரும் அந்த பொண்ணு புதுமுகமாக இருக்கோ, டைப்பாக இருக்குதே, யார் இது? அப்போல்லாம் தேவியானியான்மோ பேர், கேஆர் விஜயெல்லாம் கிடையாது. எங்கேருந்தான் தேடி பிடிச்சிட்டு வாடான்னு தான் ஃபிலிமுக்குன்னு ஆளுங்க எங்களுக்கு இருக்காதுல்ல, அவங்கள தேடி பிடிச்சி கேஆர் விஜயா கூட நிறுத்திட்டாங்க. அப்போ தான் அவர் அந்த கற்பம்ங்கிற படத்தை ஆரம்பித்தார். இந்த பத்திரிகைகள் இருக்க பெரும்பாலும் உள்ள பத்திரிகைகள் மக்களுக்கு நல்ல வழியை காட்டும், வாழ்வை காட்டும், இது என்னுடைய அனுபவம். அப்படித்தான் கேஆர் விஜயா பத்திரிகையினுடைய முகப்பில் போட்ட ஃபோட்டோ தான் அதுக்கு பெரிய வாழ்வை கொடுத்துச்சு. அதே தான் மர்லின் மன்றவுக்கும் முகப்பில் போட்ட அந்த ஃபோட்டோ அந்த பொண்ணுக்கு புகழினுடைய உச்சத்துக்கு போச்சு. இப்போ மர்லின் மன்றோ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மல்ல மல்ல மல்லன்னு ஏகப்பட்ட போஸு, இப்படி அப்படிலாம் படங்கள் ஏகப்பட்ட குவியுது. அமெரிக்க மக்களே இளைஞர்கள்லேருந்து என்ன மாதிரி வயசானவங்க கொண்டு கடவுளே கண்டு என்ஜாய் பண்ணாங்க. யார்? மர்லின் மன்றவாய். அப்படி ஒரு கிரேஸ், அப்படி ஒரு அழகு அந்த பொண்ணு. நீங்களாம் இந்த காலத்து இளைஞர்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, போட்டு பாருங்கள், நீ இதில் பாருங்கள் வரும். அப்படி ஒரு கவர்ச்சியானது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நம்ம நாட்டு சில்க் சுமுதாவும் நயன்தாராவும் தமன்னா மூணு பேரும் கலந்த ஒரு உருவமாக நினச்சி பாருங்கள். அந்த மூணு உருவமும் சேர்ந்தது தான் மர்லின் மன்றோ. நல்லா யோசிச்சுங்க, அப்படி ஒரு அழகு. அப்படி வர 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 ஏகப்பட்ட படங்கள் வந்து குமிஞ்சிக்கிட்டே இருக்குது.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் வருவாங்க. கோடீஸ்வரர்கள்லாம் சினிமா நடிகைன்னா ஏதோ இருக்குது அவங்கக்கிட்ட, சொர்க்கலோ அப்படின்னு வருவாங்கள்ல, அதை பற்றிய அதெல்லாம் விட அழகிகள் குடும்பத்தில் இருக்காங்கிறது வேறு சமாச்சாரம். இந்த நடிக்கிறாங்களே அப்படி இப்படி இப்படி இப்படிலாம் இதில் மயங்கிடுவாங்க நம்ம கோடீஸ்வரங்களா. அப்படி கோடீஸ்வரங்களும் டைரக்டர்களும் தயாரிப்பாளர்களும் இந்த அம்மாவை தேடி 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 வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அதுக்கு யாரையும் பார்க்குறதுக்கே நேரம்ல அப்படியே அப்படி, அதாவது யாரும் பார்க்க முடியாத ஒரு அனாதையை அலைஞ்ச மர்லின் மன்றம் எங்கோ, ஏறிட்டும் பார்க்க முடியாத ஒரு அனாதையாக இருந்த மர்லின் மன்றம் இப்போ யாரையும் நான் பார்க்க முடியாது அப்படின்னு தூக்கக்கூட விட மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு நிலைக்கு உச்ச நிலைக்கு போயிடுச்சு. சரி, அம்மா இந்த ஸ்டேஜில் எங்கே பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த அம்மாவுக்குத்தான் நடிக்கணுங்கிற ஆசையில் கண்ணாடி முன்னாலே போஸ் கொடுத்து கொடுத்துள்ளாச்சு. எங்கே போனாங்க, ஏது போனாங்க, மகப்பட்டு வந்துட்டாங்க, இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியாது. இந்த பொண்ணு உங்கள் அம்மாவை பற்றி கவலைப்படாமல் எப்போ பாருன்னு வீட்டை குமிஞ்சிக்கிட்டே இருக்குது. இது மட்டும் தான் வேறு யாரும் சொந்த பந்தம் இல்லை மல்லியல் மன்றவுக்கு. அப்படிப்பட்ட சொல்லு என்னென்னா இவங்களெல்லாம் கொஞ்சம் எப்படி அவாய்ட் பண்ணுறது, வந்துக்கிட்டே இருக்காங்களே தூங்க விட மாட்டேங்கிறாரு. எல்லா கூட்டியும் சொல்லுவீங்க சாதாரண நாள் நெருங்க முடியாது. அப்படி ஒரு ஸ்டாரு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. கல்யாணம் பண்ணால் கொஞ்சம் காலத்தில் சில 3 மாதம் 4 மாதத்துக்குள்ளே விவகாரத்து. சரி, இன்னொருத்தன் வந்தான், அவன் போனால் போகிறான், நானும் இருக்கேன். அவனுக்கு 10 பிஸ்னஸ் தானே இருக்கு, 15 அமெரிக்காவில் பாதி பிஸ்னஸ் என்னதுன்னு இன்னொருத்தன் வந்தான். சரி, இவனை கல்யாணம் பண்ணி பண்ணிக்கிச்சு. அவன் சொன்னான், எனக்கு உலகம் பூரா பிஸ்னஸ் இருக்குன்னு மூணாவது ஒரு ஆள் வந்தான். மூணாவது ஆளையும் கல்யாணம் பண்ணிக்கிச்சு. நேர்களையும் நல்லா கவனிங்க, 1, 2, 3 ஆள். இந்த 3 ஆளுகிட்டே இந்த மர்லின் மன்றம் ஒரு மனைவி எதையாக எதிர்பார்ப்பா? அவன் நொண்டியோ முடமோ முகம் நல்லா இருக்கோ இல்லையோ, மனைவி மாதிரி எதிர்பார்ப்பது என்ன? அன்பு. அந்த அன்பு இல்லைன்னா எந்த மனைவியாவது கூட வந்து வாழ முடியுமா? யாராக இருந்தாலும், குடும்ப பெண்ணாக இருந்தாலும் சினிமா நடிகையாக இருந்தாலும், பெண்கள் எதிர்பார்ப்பது அன்பு ஒன்று தான். அது இருந்தால் அவங்க யாரையும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, அவன் வேண்டானாலும் இவங்க விட மாட்டாங்க, காலப்படுத்தி வச்சுக்கிட்டே போயிட்டுருப்பான். ஏன்னா அன்பு அவங்ககிட்ட நிறையா இருக்குது. அதுதானே பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் அன்பு. அப்படி அன்பு செலுத்தக்கூடிய இந்த 3 இல்லை, இந்த 3 உடம்பை நெசிச்சு வந்தானுங்க, நடிப்பை நெசிச்சு வந்தானுங்க. இவனுடைய அழகு அந்தரங்க வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்க நேசிக்கிறாங்களே தவிர அன்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவன் வர்றான் செய்கிறான் பார்க்குறான், 1000 முத்தத்தை கொடுத்து போட்டு நாளைக்கு சந்திப்புமா அன்னு போயிட்டே இருப்பான். கூட இருந்து வாழ்க்கை நடத்துறதானே வாழ்க்கை, அதுதானே துணைவன். அந்த துணைவனை அவன் எதிர்பார்த்தான். என்னடா வர்றவெல்லாம் நம்ம உடம்பத்தான் நேசிக்கிறான், உள்ளத்தை பார்க்கலையே, அன்பு கொடுக்கலையே. அப்படி 3 அன்பு இல்லைங்கிற போது விவாகரத்து ஒன்று ஒன்று 3 விவாகரத்து பண்ண உடனே வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இதுதான் ஆம்பளைங்களுடைய உலகமாக. சினிமா நடிகைன்னு ஓடி வந்து என்கிட்ட விழுகிறானுங்களே தவிர அவள் உள்ளத்துலேயும் ஒரு அன்பு இருக்குது, ஆசை பாசங்கள் இருக்குது, இதெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சு. ஆனால் படங்கள் மட்டும் மேலும் வந்துக்கிட்டு இருக்கு. நேர்களே, நீங்கள் அநேகமாக அந்த ஸ்டில் நீங்கள் யூடியூப்பில் போட்டால் வரும். ஒரு ஷூட்டிங்கில் டைரக்டர் வேலை அது கீழே கூடி பேனை வச்சுட்டான், இது சைடில் காலு கூட கூடி. அப்போ அவங்க தான் மினிஸ் கட்டு மாதிரி தானே போடுவாங்க தொட வரையில். அந்த பேன் என்ன செய்யும், அந்த மினிஸ் கட்டை அப்படியே தூக்கும். நல்லா கவனிங்க, அப்படியே தூக்கணும். அது எங்கே வந்துச்சு தெரியுமா? முக்காவாசி தொடையில் அப்படி பறந்துக்கிட்டே இருக்காது அந்த மினிஸ்கட்டு. டைரக்டர் பண்ண வேலை, சினிமா டைரக்டர்கள் தான் பல வித்தைகள்லாம் மர்ம வித்தைகள்லாம் பண்ணுவாங்களே. ஏன்னா அழகி இங்கே வந்துருச்சு பார்த்திங்கன்னா அப்படி அந்த பாவனை அப்படியே சுற்றி நிற்கிது. முக்காவாசி தொட தெரியலையா? பூஜை ரூம்லேருந்து படுக்கேரியிலேருந்து அமெரிக்காவில் ஒவ்வொருத்த வீட்லேயும் அந்த ஸ்டில் வச்சுருந்தானுங்க. உண்மை நடந்ததை சொல்கிறேன், நான் பார்த்ததை படித்ததை தான் சொல்கிறேன். நான் அங்கே போய் பக்கத்தில் நின்று பார்த்தது படித்தது. அந்த சிலரில் இல்லாத இடமே இல்லை. தெய்வம்லாம் அப்புறம்தான், இந்த நாயகிதான் அவங்களுக்கு முக்கியம். அப்படி ஒரு கிரேஸில் இருந்தவளுக்கு அன்பு கிடைக்கவில்லை. அதுக்காக சொல்கிறேன், அன்பு தானே முக்கியம். இப்போ ரொம்ப வாழ்க்கையை விவரித்து போச்சு. என்னடா நம்ம நினச்ச வாழ்க்கை கிடைக்கலைய, எவனை சேர்ந்து வரலாம் தெரிஞ்சோம். இப்போ நடிகையின் உடனே வர்றாங்க, வந்தால் எவன்கிட்டே ஒரு உண்மையான அன்பு இல்லைன்ட்டு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு. சரி, உண்மையான அன்பு உலக அளவில் யாருக்கிட்டே இருக்கும், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அடித்தாலும் பிடிச்சாலும் அன்பு இருக்கிற ஒரே இடம் தாய் உள்ளம் இல்லையா?
அது அமெரிக்கா வந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா வந்தாலும் சரி, இந்தியா வந்தாலும் சரி, ரஷ்யாவை இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவை இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் தாய் மனம், தாய் பாசம், தாய் அன்பு இல்லாத இடமே உலகத்தில் இல்லை இல்லையா? அது அந்த பொண்ணுக்கு புரிஞ்சது. சரி, நம்ம தாய்கிட்டையாவது போவேன், நம்ம எங்கே இருந்தாலும் கூட்டு வந்து நம்மளும் வந்து தாயை பற்றி நினைக்காம இருந்தது நம்மளுடைய தவறு. ஒருவேளை அது கூட இப்படி ஒரு தண்டனையாக இருக்கலாம். தாயை நமக்கு பணம் வர வர தாயை வறந்துட்டாலே இவ, இப்போ தாய் என்பதுக்கு ஏங்குறா, எங்கேயா இருந்தாலும் பார்த்து கொண்டு வந்து நம்ம தாய் என்ப பெறணும், நம்ம கூட வச்சுக்கணும். இந்த சொத்தெல்லாம் தாய்கிட்ட கொடுத்துருவோம், ஏன்னா இவருக்கு மூணு பேருக்கு கல்யாணம் பண்ணி யாரும் பிள்ளைகளில் எதுவும் பெறலை. அப்படி தான் போயிட்டு இருக்கு, படங்களும் போயிருக்கு. சொத்து குமிஞ்சு கிடக்கு, எங்கே சொத்து இருக்குன்னு அவளுக்கே தெரியாதையா? அவள் சாகிறதுக்கு முன்னே சில பேர் என்ன பண்ணாங்க தெரியுமா? நீ ஆச்சரியப்படுவீங்க, ஏன்னா ரொம்ப அபூர்வமான செயல்கள்லாம் அமெரிக்காவில் தான் நடக்கும். மரணம் பண்ணுறவள் இறந்தால் அவள் சமாதிக்கு பக்கத்தில் என்னையும் சமாதி வச்சுருங்கன்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். உயிர் இது எங்கேயாவது நடக்கலாம். மரணம் பண்ணுறவன் இறந்தால் அவர் சமாதிக்கு பக்கத்தில் எனக்கும் இடம் கொடுக்கணும்னு பணம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணாது, எந்த சர்ச்சாக இருந்தாலும் சரி, அது எனக்கு தெரிஞ்சு வந்தவனு. இப்படியெல்லாம் இருந்தாங்க அந்த காலத்தில், அப்படி ஒரு கிரேஸு. ஒருத்தர் என்ன பண்ணால், அந்த அம்மா செத்ததுக்கு அப்புறமும் விவகாரத்து பண்ணி போடங்களில் மூடுவரில் ஒருத்தர் செத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒரு செண்டு, ஒரு பூச்செண்டு கொண்டு போய் சமாதியில் வச்சுக்கிட்டே இருந்தேன், அவஞ்சாகிறது வரல. பெத்த தாய் தகப்பனெல்லாம் விட்டுட்டாங்க. ஒரு காலத்தில் மனைவி இருந்த ஒரு இதுக்காக விவகாரத்துக்கு அப்புறம் அவள் செத்ததுக்கப்புறம் கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் ஒரு மலர் வழி வச்சு கும்பிட்டு வந்தான். இதெல்லாம் நடக்குமா? தாய் தகப்பனெல்லாம் விட்டுட்டான். இப்படி ஒரு பொண்ணு அந்த ஊர் அமெரிக்காவில் பிறந்து இப்போ சரிட்டு அன்பை தாயோடய அன்பையாவது பெறுவோம். எவங்கிட்ட உண்மையான அன்பு இல்லைன்ட்டு நேராக தாயை எடுத்துடுச்சு. தாய் அவ்வளோ சீக்கிரம் எப்போவே போயிடுச்சு. தேடி 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 கடைசியில் அந்த அம்மா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்குது. நேராக அங்கே போனேன். உடனே மரணம் பண்ணுற வர்றாருன்னா கேட்கணுமா? சொர்க்கவாசலே டான்னு திறக்குமே, நல்லது செஞ்சாலா கெடுதல் செஞ்சாலாங்கிறதுல வர்றது மரணம் பண்ணுறோம் ஆஸ்பத்திரிக்கு. டபார்னு ஆஸ்பத்திரி எதிர்நோக்கி வரவே இருக்குது. யாரை மரணம் பண்ணுற உள்ளே போனால் என் தாயின்னு ஃபோட்டோ காமிச்சா, ஆ இருக்காங்க இங்கேதே அப்படின்னாங்க. போய் அம்மா நான் வந்துட்டேன், இவருக்கு மரணம் பண்ணுறோங்கிற பேர் இல்லை, வேறு ஒரு பேர் அவங்க அம்மா வச்சது இருக்கு. அந்த பேரை வச்சு அம்மா நான் வந்திருக்கேன் அப்படின்னா அந்த போ மரணம் பண்ணுற தாய் அவளே பார்த்துக்கிட்டு இருந்தாள். அம்மா நான் தாம்மா உன் மக அப்பவும் இல்லை. மறுபடியும் சொல்கிறான், அவள் வானத்தை பார்த்து எதுவும் கதை சொல்லிக்கிட்டே இருக்கா. யார்? மரணம் பண்ணுற தாய்ப்பா. நாலாம் பக்கம் பார்க்குறா, இப்படியே பார்க்குறா, எதோ எது பேசுகிறா. நான் மக மகங்கிறா, அவள் இவளை பார்க்கவே இல்லை, பார்க்க யாருன்னு அவளுக்கு தெரியலை. டாக்டர்கிட்ட கேட்குறா, யார் மரணம் பண்ணும்? அவள் மனநிலை பாய்ச்சி தான் இங்கே வந்தாள். என்ன செய்யணும் ஏது செய்யணுங்க அம்மாவுக்கு தெரியாது. சாப்பாடே நான் கொஞ்சம் மிரட்டி கிடத்தேன், சாப்பாடு விடுவோம் அப்போ தான் சாப்பிடுவாள். இல்லை எப்போ பார்த்தாலும் எதையோ ஒன்று பேசிக்கிட்டு அவள் உலகமே தனி உலகமாக போயிட்டுருக்கா. மனநிலை பாதிக்கப்பட்டு போச்சு. புரிஞ்சுக்கிட்டேன். எங்கே அன்பு கிடைக்கணும் வந்தாலோ இதான் துரதிருஷ்டங்குது. என்ன தான் சம்பாரித்தாலும் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது. பேசவே இல்லை இந்தம்மா. இனி என்ன பண்ண முடியும்? தூக்கிட்டா போக முடியும்? இங்கே தான் இருக்கும், இருக்கணும். மனநிலை பாதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரியில் அப்படியே கவலையாக தலை குளிஞ்சே வந்தால் வீட்டுக்கு. எங்கே அன்பு கிடைக்கணும்? ஏற்கனவே அந்த அவன் அங்கே இல்லை, நம்ம நாட்டிலே குடிக்கிறாங்களே, அந்த நாடு கேட்கணுமா? நடிகை நிறைய ஏற்கனவே குடிக்கிறத விட நான் ஸ்டாப்பிங்காக குடிக்க ஆரம்பித்தான். இனி என்ன வாழ்க்கை இது? இத்தனை கோடி செல்வங்கிறது என்ன புரியும்? எங்கேயுமே அன்பு கிடைக்கல. ஆக இது நமக்கு இறைவன் கொடுத்த தண்டனை. இனிமேல் நம்ம வாழ்ந்து என்ன புரோஜனம்? எத்தனை சொத்து இருந்து என்க என்ன செய்ய? அன்புக்கு ஒருவர் இல்லையே அப்படின்னு ஏக்கத்தில் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருந்தான். யார்? பரணியன் மட்டும். ஒரு நாள் கண்ணை மூடிவிட்டாள். இதெல்லாம் ஒரு டைரியில் எழுதி வச்சுட்டு தான் இருந்தா. இது எல்லா பத்திரிக்கையிலும் ஃப்ளாஷ் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் வரும்போது கண்ணு முகம் தெரியாமல் வரும். போகும் காலம் வரும்போது எல்லாமே இழந்து அம்போன்னு போவாங்க. பெண்ணமாவே உள்ளே கிடந்தா ஏன் யாரும் பார்க்க ஆள் இல்லை, பொட்டிட்டா. துணிமணி கூட சரியாமல் கட்டாமல் அதுக்கு மேலே என்ன மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டா சாகிறதுக்கு என்னென்ன இருக்கும் அத்தனையும் சாப்பிட்டு படுத்துட்டா. துணி கூட இடுப்பில் இல்லையா? கதவு உடச்சிட்டு போனால் பணமாக கிடக்கா. இது செகண்ட் ஆஃப் லைஃப்.
இதைத்தான் வள்ளுவன் சொல்கிறான், பரியினும் ஆகாவாம் பாலல்ல உயித்து சொரியினும் போகாதம அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வரும்போது அவன் எத்தனை ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாலும் அதை அங்கங்கே போட்டுட்டு வரலாமா? இப்போ அது எங்கே போகாதான், ஏன்னா நல்ல நேரம் காப்போமா, மனுஷன் காக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு சொன்னாத்தையும் தெரியும், உங்கள் சொத்து வாங்கறதுக்கு அவன் பேர் அப்படியே போக அந்த அளவுக்கு சொத்து வாங்கி போட்டுருவாங்க. அது அதை பாதுகாக்கிறதுக்கு ஆள் கூட தேவையில்லை, நல்ல நேரம் பார்த்துக்கிறோமா. ஆனால் கெட்ட நேரம் வந்துட்டால் அவளுடைய ப்ராப்பர்ட்டிக்கு சொத்துக்கு 1000 பேருக்கு அவள் இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாலே காணாமல் போயிடுவான். இதைத்தான் வள்ளுவன் சொல்கிறான். அப்படிப்பட்ட பானுமதி சுப்ராமனுக்கு சிஷியாகிவிட்டார். பறந்து செல்லுதே என் பைங்கிலியதோ. தலை 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 தலைன்னு இருக்கும் பார்க்க, யார மல்லியல் மன்றம்லாம் கிட்ட நிற்க முடியாது, அப்படி ஒரு அழகியா. மொட்டை லெட்டர்னு ஒன்று இருக்குல்ல, அதை போட்டு விட்டாங்க. அந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணாதீங்க, அது கெட்டு போன பொண்ணுன்னு எழுதி போட்டாங்க. யார? சாவித்திரி. சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.